السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தது முதல் இன்று வரை இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கின்ற கொள்கை குழப்பங்களையும் பிரிவினைகளையும் நாம் அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சியில் ஒரு பகுதியும், மர்வானுடைய பகுதியில், அதுக்கப்புறம் அவருடைய மகன் அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவருடைய தலைமையில் இன்னொரு ஆட்சியும், நடுவில் முக்தார் என்பவருடைய தலைமையில் இன்னொரு ஆட்சியுமாக மூன்று விதமாக இஸ்லாமிய அரசுகள் பிளவுபட்டு கிடந்ததை நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக மர்வான் இறந்தவுடனே அவருடைய மகன் அப்துல் மலிக் என்பவர் ஹிஜ்ரி 65 ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார். அவர் வந்தவுடன் என்ன செய்கிறார் என்றால், மதீனாவையும் ஈராக்கையும், இதெல்லாம் மதீனாவும் ஈராக்கும் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் கையில் இருக்கிறது, அப்ப நம்முடைய பொசிஷனை ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் என்ன செய்கிறார் கேட்டால், மதீனாவை வெல்வதற்காக வேண்டி ஹுபைஸ் என்பவருடைய தலைமையில் ஒரு படையை அனுப்பி வைக்கிறார். அதே மாதிரி ஈராக்கை வெற்றி கொள்வதற்காக வேண்டி அப்துல்லாஹ் இப்னு ஜியாதுங்கிறவரை அனுப்பி வைக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு ஜியாது தான் வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை கொள்வதற்கு தலைமை தாங்கினவர்ங்கிறத பார்த்தோம். அதை வந்து இவர் முறியடிச்சிடுறார். யாரு, முக்தார் என்பவர் வந்து அப்துல்லாஹ் இப்னு ஜியாது என்பவரை முறியடித்து அவரை விரட்டி விட்டு அவர் தன்னுடைய ஆதிக்கத்தை அங்கே பதிய வைத்துக் கொள்கிறார். இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் பக்கம்தான் மக்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா ரெண்டு பேரையும் கேரக்டர் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்களுக்கு கிட்ட கூட இவர் நிற்க மாட்டார். மார்க்கத்தில், வணக்க வழிபாட்டில், பாரம்பரியத்தில், இதில் எல்லாம் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்கள் பல மடங்கு இந்த அப்துல் மலிக் இப்னு மர்வானை விட ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறார். அப்போ இவர் என்ன பண்ணுறார், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்கள் மதீனாவுக்கு ஹஜ்ஜிக்கு மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு வருவாங்க இல்லையா, ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மக்களிடத்தில் இவரை பற்றின விஷயங்களை எல்லாம் எடுத்து வைக்கிறார். யாரு, இந்த அப்துல் மலிக் மர்வான் என்பவர் ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் இல்லை, அவருடைய ஆட்சி ஒரு ஒழுங்கின்மையாக இருக்கிறது, நிறைய அராஜகம் நடக்கிறது, இஸ்லாமிய பண்பாடுகளுக்கு விரோதமாக போகிறார் என்றெல்லாம் அவர் வந்து அந்த ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மக்கள் மத்தியில் அதிலேயே உரை நிகழ்த்தி மக்களை ஈர்க்கிறார். இது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இது இவருடைய ஏரியா வந்து சிரியா, ஷாம். யாரு, அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய தலைநகரம் வந்து டமாஸ்கஸ், சிரியா. அப்ப சிரியாவுடைய மக்கள் கூட இதுல ஈர்க்கப்படுறாங்க. ஓ, நம்ம ஆட்சியாளர், நம்ம தப்பான ஆட்சியாளர்கள் இருக்கும்போது இருக்க இவர் கொஞ்சம் பரவாயில்லையே என்கிற மாதிரியான ஒரு சிந்தனை அந்த இவருடைய ஆளுகையின் கீழே சிரியாவில் வாழ்கிற மக்களுக்கும் ஏற்படுகிறது. அப்ப இந்த ஆள் என்ன பண்றாருன்னா, இவர் மார்க்கத்தை எந்த அளவுக்கு கடைபிடிச்சிருக்காங்க பாருங்களேன். கடந்த கால வரலாறு பார்க்கும் பொழுது இப்ப நம்ம வந்து எவ்வளவோ தேவலன்னு நினைக்கலாம். இந்த 20வது நூற்றாண்டில் வாழ்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 14 நூற்றாண்டுக்கு பின்னாடி வாழ்கிற நாம இவங்களை எல்லாம் விட எவ்வளவோ பரவாயில்லைன்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான முறையில ஆட்சியை நடத்தி இருக்கிறாங்க. அதுதான் அந்த இஸ்லாம் வந்து அவ்வளவு வேகமாக பரவணும். இஸ்லாம் முட்டுக்கட்டையா போனது இவங்க மாதிரி ஆட்களுடைய செயல்பாடுகள்னாலதான். இவர் என்ன பண்றாரு கேட்டா, அப்துல் மலிக் இப்னு மர்வான் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் கையில மக்கா இருக்கிறது. யார் கையில மக்கா நிர்வாகம் இருக்கிறதோ அவங்கதான் ஹஜ்ஜில் வந்து உரை நிகழ்த்த முடியும். ஹஜ்ஜில் வரக்கூடிய மக்கள் அவங்கதான் சந்திக்க இயலும். அவர் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை பண்றார் என்ற உடனே இவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஆளுகையின் கீழே உள்ளவர்கள் யாரும் ஹஜ்ஜி செல்ல போகக்கூடாதுன்னு தடை விதிக்கிறார். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் சைனாவில் தடை விதிக்கல, கம்யூனிஸ்ட் ரஷ்யா உள்ள தடை விதிக்கலங்க, அதெல்லாம் விதிச்சா ஒரு காலத்தில். முதல் தடை விதிச்ச ஆளுக்கெல்லாம் யாரு, இஸ்லாத்தின் பெயரால் ஆட்சி நடத்தக்கூடியவர்கள்
என்ன பண்றாங்க அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஹிஜ்ரி 65ல ஆட்சிக்கு வந்தவர் அந்த 65வது ஆண்ட என்ன பண்றாருன்னு கேட்டா யாரும் ஹஜ்ஜிக்கு போக கூடாது 65வது அந்த 64வது ஆண்டு தான ஹஜ்ஜி மாசம் கடைசி மாசம் தான அந்த வர 65 பிறந்தவன அவருக்கு தெரிஞ்சு போயிச்சா அந்த 65ஆம் ஆண்டுடைய கடைசியில் வரக்கூட ஹஜ்ஜிக்கு யாருமே போக கூடாது என்று தடை விதிக்கிறார் எகிப்தில இருந்து யாரும் போக முடியல சிரியாவில இருந்து யாரும் போக முடியல அவர்களுக்கு அனுமதி கிடையாது ஹஜ்ஜிக்குன்னு கிளம்புனாங்கன்னா அவங்க தடுக்கப்படுவாங்க என்கிற அளவுக்கு ஒரு சட்டத்தை இந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான் பிறப்பிக்கிறார் அதோடு நிக்கல அந்த ஹஜ்ஜிக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு மாற்று பரிகாரமாக ஒரு ஏற்பாடையும் செய்கிறார் இன்னொரு ஹஜ்ஜை உண்டாக்குறார் அப்துல் மலிக் இப்னு மர்வான் இஸ்லாத்தினுடைய பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்குனாரு நிறைய நாடுகளை எல்லாம் பிடித்தார் என்று இவரை சொல்லுவாங்க நாடு பிடித்தது என்னமோ உண்மைதான் நாடு இவருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்தியா வரைக்கும் முகமது இப்னு காசிம் என்பவர் எல்லாம் படையெடுத்து வருகிறார் இந்த அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய ஆட்சியில தான் முகமது இப்னு காசிம் வந்து இங்க வரைக்கும் வர்றார் டெல்லி வரைக்கும் வந்துட்டு போயிருக்கிறார் அந்த மாதிரியான ஒரு இட விஸ்தீர்ணத்தை நிறைய பண்ணினாரு எல்லாமே நாடு பிடிக்கிறதுக்கு இருந்துச்சே தவிர மார்க்கத்துக்கு இருக்கல அவருக்கே மார்க்கத்தின் மீது நம்முடைய சாம்ராஜ்யம் பெருசா இருக்கணும் நம்ம கீழே நிறைய நாடு இருக்கணும் நம்ம கப்பம் வாங்கிட்டு இருக்கணும் நம்ம வலிமையா இருக்கணும் நம்ம பேரை கேட்ட எல்லாரும் பயப்படணும் என்ற நோக்கத்திற்கு தான் இவர்கள் ஆட்சி பண்ணினார்கள் என்பதற்கு இவர் செஞ்ச ஒரு வேலை என்ன தெரியுமா ஹஜ்ஜிக்கு தடை செய்து விட்டு பைத்துல் அவர் என்ன பாக்குறாரு இப்ப மக்காவுக்கு போற தடுக்கணும்னு சொன்னா அதே மாதிரி ஒன்னு நம்ம ஒண்ணு செய்யணும் மக்காவுக்கு போற மக்களை எல்லாம் இங்கிட்டு பார்க்க நம்ம இழுக்கணும் ஏன்னா மக்கா வந்து அப்துல்லா இப்னு சுபைர் கையில இருக்கிறது அதுக்கு போக விடக்கூடாதுன்னு இருக்கா என்ன பண்றாருன்னு கேட்டா பைத்துல் முகத்தஸ் வந்து அவர் கையில இருக்கிறது சிரியாவில அப்ப சிரியா பாலஸ்தீன்லாம் சிரியாவில சேரும் இப்பவும் சிரியா பக்கத்து பார்டரா தான் இருக்கிறது அப்ப பைத்துல் முகத்தஸ் இருக்கு பாருங்க அதெல்லாம் இவர் கண்ட்ரோல்ல வருது அதுவும் சிறந்த பள்ளிவாசல் என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லக்கூடிய சுப்ஹானல்லதி அஸ்ராபி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதுல் ஹராமி இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு தான் ரசூலுல்லாஹி அல்லாஹ் கூட்டிட்டு போறான் அப்ப அங்கிருந்து தான் விண்ணுலகத்துக்கு அல்லாஹ் அழைச்சிட்டு போறான் அது ஒரு மையமாக வைக்கிறான் அங்க நபிமார்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு தொழுகை எல்லாம் நடத்துகிறார்கள் இதெல்லாம் அதுக்குன்னு ஒரு முக்கியத்துவமான இடம் இருக்குது மூன்று பள்ளிவாசலுக்கு தான் பிரயாணம் பண்ணி போகலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் லா துஸத்து ரிஹாலு இல்லா இலா சலாசத்தி மசாஜித் மூன்றே மூன்று பள்ளிவாசலுக்கு தவிர அதிக நன்மையை நாடி பயணிக்க கூடாது ஒரு பள்ளிவாசலுக்கு போறேன்னு வைங்களேன் இந்த இங்க தொழுவதற்கு என்ன நன்மையோ இதுதான் டெல்லியில உள்ள பள்ளியில தொழுதாலும் கிடைக்கும் இதுதான் பக்தாதில் உள்ள பள்ளியில தொழுதாலும் கிடைக்கும் இதுதான் உங்களுடைய சொந்த ஊர்ல கிராமத்தில் உள்ள பள்ளியில தொழுதாலும் கிடைக்கும் அந்த பள்ளியை விட இந்த பள்ளிக்கு போனா நன்மை கூட என்று நீங்கள் பிரயாணம் பண்ணலாமான்னு கேட்டா பண்ணக்கூடாது எல்லா பள்ளிகளும் இஸ்லாத்தில் சமமானவை ஆனால் ஒரு கூடுதல் நன்மையை நாடி பிரயாணம் செய்வதாக இருந்தால் மூணு பள்ளிக்கு போகலாம் ஒன்னு மஸ்ஜிதுல் ஹராம் தூரத்தில் இருக்கிற பள்ளியை விட்டுவிட்டு நம்ம மஹல்லா பள்ளியை விட்டுட்டு அதெல்லாம் தாண்டி இங்க போனா கூட நன்மை இருக்குது என்று பிரயாணம் பண்ணிய போகலாம் சொன்னா ஒன்னு காபாவுக்கு போகலாம் இன்னொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய திருக்கரத்தால் கட்டிய மஸ்ஜித் நபவி மதீனாவில் இருக்கிற அதுக்கு போகலாம் மூன்றாவதாக பைத்துல் முகத்தஸுக்கு போகலாம் இந்த பைத்துல் முகத்தஸுக்கு போவதற்கு அப்படி ஒரு முக்கியத்துவமான பள்ளி ஆரம்பத்தில் இதுதான் கிபிலாவை வரை இருக்குது பைத்துல் முகத்தஸ் தான் என்ன செய்யுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது காபாவை நோக்கி தொழுதார்கள் மதீனாவுக்கு வந்த உடனே 17 மாச காலம் பைத்துல் முகத்தஸ் நோக்கி தான் தொழுதார்கள் அப்புறம் அல்லாஹ் மறு உத்தரவு வந்து இப்படி திரும்பிக்கிட்டாங்க அப்ப மக்காவில் இருக்கும்போது காபாவை நோக்கி தொழுகிறார்கள் மதீனாவுக்கு வந்த உடனே அங்கிருந்து தொழுகிற திசை எது பைத்துல் முகத்தஸ் இதெல்லாம் அவர் எடுக்கிறார் அதாவது ஒரு மாற்று பரிகாரம் செய்யறங்கிறத கூட அவரா ஒரு பள்ளியாசல கட்டி செஞ்சார்னு வைங்களா ஈடுபடாது அவர் என்ன செய்யறாருன்னா எந்த பள்ளிக்கு இஸ்லாத்திலேயே சிறப்பு இருக்கிறதோ எந்த பள்ளி ஒரு மரியாதைக்குரிய பள்ளி என்று சொல்லப்படுகிறதோ அது நம்ம கையில் இருக்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு ரெண்டு அவர் கையில் இருக்கிறது மதீனா பள்ளியும் அவர் கையில் இருக்கிறது மக்கா பள்ளியும் அவர் கையில் இருக்கிறது பைத்துல் முகத்தஸ் பள்ளி நம்ம கையில் இருக்கிறது நம்ம இதை வச்சு விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னு கேட்டா இந்த பைத்துல் முகத்தஸ் அவ்வளவு அதன் ஒரு பாறையின் மீது அமைந்திருக்கிறது அந்த பாறையில இருக்கிற பைத்துல் முகத்தஸ் என்ன செய்யறாருன்னு கேட்டா அதுக்கு பிரம்மாண்டமான ஒரு குப்பா டூம் எழுப்புகிறார்
அந்த ரூம்ல என்ன செய்றார் தெரியுமா? அவ்வளவு வகையான நவரத்தினங்களும் வைரங்களும் வைடூரியங்களையும் அதுல கொண்டு என்ன செய்றாரு? பதிக்கிறார். அதாவது அது ஒரு பெரிய காட்சி பொருள் ஆக்கி இத பார்க்கிறதுக்கு மக்கள் எல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அது மாத்திரம் இல்லாம அதனுடைய தரை இருக்கு பாருங்க, அது வெள்ளை வெள்ளேன்னு இருக்கக்கூடிய வெண்பணி கல்னு சொல்லுவாங்கல்ல அந்த அந்த சலவைக்கல். இந்த காலத்துல சலவைக்கல்ங்கிறது சாதாரண மேட்டரா போச்சு பாருங்களா. அந்த காலத்துல சலவைக்கல்ங்கிறது ஒரு அதிசயமானதா இருந்துச்சு. அது ரொம்ப அதை வந்து பாலிஷ் பண்ணி எடுக்கிறதுங்கிறது பெரிய வேலை. இன்னைக்கு சலவைக்கல்ங்கிறது ஒரு நடுத்தரம், சாதாரண ஆள் கூட வீட்டுல சலவைக்கல் போட்டுறாங்க. அந்த காலத்தில் சலவைக்கல் என்பது ஒரு மண்ணு தரதான் எல்லாருமே இருக்கும். சலவைக்கல் எல்லாம் கற்பனை பண்ண இயலாது. அப்படிப்பட்ட காலத்துல வந்து இவர் சலவை கற்களாலே என்ன செய்யறாரு? அந்த காபத்துல்லா கூட மந்தரையா தான் இருக்கிறது அந்த காலத்துல. இவர் அப்துல்லா இப்னு ஸுபைர் காலத்துல இவர் என்ன பண்றாரு? பைத்துல் முக்கத்தஸ் அந்த மாதிரி ஒரு அழகான முறையில் அவர் வந்து தரையை வந்து பாலிஷ் பண்றாரு. செவர்கள் பூரா அவ்வளவு வேலைப்பாடுகளையும் அலங்காரங்களையும் என்ன செய்யறாரு? அவர் உருவாக்குகிறார். எந்த அளவுக்கு உருவாக்குறார் என்று சொன்னால், அவருடைய அந்த காலத்தில் அப்துல் மலிக் மர்வானுடைய அந்த ஹிஜ்ரி 65 ஆண்டுல தானே ஆட்சிக்கு வர்றாரு. அந்த காலத்தில் அதுக்கு நிகரான ஒரு கட்டிடம் உலகத்தில் இல்லை. அந்த காலத்துல வந்து அதுதான் எப்படி ஒரு வேலைப்பாடோட ஒரு கட்டிடம் எங்கேயாவது இருந்துச்சான்னு கேட்டா இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அது அவ்வளவுக்கு டெக்கரேஷன் பண்றார். வண்ண வண்ண திரைகள் என்ன அது என்ன பாக்குற அப்படி எல்லாம் செய்யறாரு செய்கிறார். அதோட இல்லாம என்ன பண்றாரு தெரியுமா? மக்களை ஏமாற்றக்கூடிய பித்தலாட்டங்கள் கொஞ்சம் பண்றாரு. என்ன பித்தலாட்டம்? அதாவது சில ஓவியங்களை பைத்துல் முகத்தஸ் சுவர்களில் எழுதுறார். ஓவியம்னா உருவப்படங்கள் தடை இருக்கல, அந்த ஓவியம் இல்ல, மறுமையில உள்ள சமாச்சாரத்தை ஓவியமா கொண்டு வந்துடுறாரு. எப்படி? அதாவது சொர்க்கத்தில இருந்து நரகத்தில இருந்து கடந்து போறதுக்கு ஒரு பாலம் இருக்குன்னு நம்ம நம்புறோம். அது சிராத்துல் முஸ்தகீம் பேர் தான் பொய்யே தவிர ஒரு பாலத்தை கடந்தான் போக வேண்டும். அந்த பாலம் இதுதான் படம் போடுறார். பாருங்கள், நரகத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிற பாலம் இப்படித்தான், இவர் பார்த்துட்டு வந்த மாதிரி இப்படித்தான் இருக்கும். அழகான ஒரு வண்ணத்துல தீட்டி அந்த பாலத்தை அப்படி எழுதி அதுல சொர்க்கம் போட்டு நரகம் போட்டு இதான் சொர்க்கத்துக்கு அந்த பாலமே இதான் இருக்கிறது அப்படின்னு ஒரு ஒரு ஓவியத்தை இங்க வைக்கிறார். அதே மாதிரி என்ன பண்றாரு? சொர்க்கத்துக்கு வாசல்கள் இருக்குல்ல, அந்த வாசல்கள் என்ன செய்யறாரு? சொர்க்கம் மாதிரி ஒரு தோட்டம் மாதிரி வரைஞ்சி சவத்துல இதான் வந்து ரையான் வாசல், இது அந்த வாசல், அந்த வாசலுக்கு பேர்லாம் வரும் இல்லையா, அந்த பெயர்களை எல்லாம் போட்டு இப்படித்தான் அந்த வாசல் இருக்கும்னு சொல்லி இவர் இவர் ரசூலுல்லாவே அப்படிலாம் நமக்கு வர்ணிச்சது இல்ல. இவர் என்ன செய்யறாரு? இவர் சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி அப்ப மக்களை வந்து வர வைக்கிற சொர்க்கத்தை வரைஞ்சி வச்சுக்கிறாங்களாம். சாத்துல் பாலத்திலாம் இருக்காமல இப்படின்னா மக்கள் என்ன செய்வாங்க? பார்க்க வருவாங்கல்ல. மக்களை பார்க்க வைக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்றாருன்னு கேட்டா இஸ்லாத்தை கேட்கிற அவ்வளவு வேலையும் செய்யறார். பொய்யான பொய்யின் மீது தன்னுடைய இதை வந்து நிலைநாட்ட பாக்குறார், அது செய்கிறார். அதோட இல்லாம என்ன பண்றாருன்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாதம் சொல்லி ஒன்று வருகிறது, இதான் ரசூலுல்லாஹி காலு, அது வருகிறார். அதுக்குள்ள முழு உருவம் அறிய முடியாத, அதுக்காக என்ன பண்றாருன்னு கேட்டா இதான் ரசூலுல்லாஹி பாதம் சொல்லி அதை ஒரு பக்கம் வரைஞ்சி வைக்கிறார். ரசூலுல்லாஹி பாதம் இருக்குதான் அப்படின்னு எல்லாம் வருவாங்கல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதம் இருக்குன்னு சொல்லிட்டு யார் போட்டா எடுத்தா பாதத்தை மட்டும் தனியா யாரு பார்த்தா எந்த ரெக்கார்டும் கிடையாது. இதுக்கெல்லாம் எப்படி ரெக்கார்டு கிடையாதோ, இவர் எப்படி பாலத்தை இவர் பார்த்தது இல்லையோ, சொர்க்கத்தினுடைய வாசல்களை இவர் எப்படி பார்த்தது இல்லையோ, அதே மாதிரி ரசூலுல்லாஹி பாதத்தை இவர் பார்த்தது இல்ல. ஆனால் என்ன பண்றாரு? காபாவுக்கு போறது தடுக்கணும், ஹஜ்ஜுக்கு போறது தடுத்துட்டு கொந்தளிச்சிடக்கூடாது மக்கள். அது இல்லாட்டி இது இருக்குதுல்ல, அங்க போட்டு இங்க வாங்கல, இதுவும் சிறந்த பள்ளிவாசல் தானே, இப்படின்னு காட்டுவதற்காக என்ன பண்றாரு? அதை ஒண்ணு பண்ணுகிறார். அதே மாதிரி நரகத்துல ஒரு ஓடை இருக்கிறது, அந்த ஓடை வந்து வயலு என்ற ஓடை, அது வந்து கேர்லெஸ்ஸாக கவனக்குறைவாக தொழுகிறாங்கல்ல அவங்களுக்கு உரியது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது, குர்ஆன்ல இருக்கிறது. வயலுள்ளில் முசல்லீன், அந்த வயலுங்கிற ஓடை வந்து இதுதான், அதை ஒரு படம் வரைகிறார். இதுதான் நரகத்தில் உள்ள ஓடை இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு இதெல்லாம். அதாவது அந்த பைத்துல் முகத்தஸ் உடைய சுவர்கள் பூரா பாத்தீங்கன்னு சொன்னா மறுமையில உள்ள மேட்டர்களும் இவருக்கு தெரியாத மேட்டர்களும் பொய்யான மேட்டர்களும் மக்களை வந்து பக்தியின் பெயரால ஈர்க்கக்கூடிய மேட்டர்களுமாக இவர் அதையெல்லாம் வர்ணிச்சு என்ன செய்யறாரு கேட்டா அதை விளம்பரப்படுத்துகிறார். போய் பார்க்கணும் அப்படி ஒரு காட்சிங்க, என்ன அந்த அதுக்காக பார்க்க போவாங்களா இல்லையா? மின்னுவதும் வைரமும் வைடூரியமும் பல பலன் இருக்கிறது, இந்த கலரும் அந்த குழு குழுமையும் அந்த குழுமையும் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னா நம்ம கூட பார்க்க போமா இல்லையா? ஒரு கண்காட்சின்னு வைக்கிறாங்க, அதுல என்ன குப்பையா இருந்தாலும் அது கொஞ்சம் கண்ணுக்கு ஈர்க்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு நினைக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி வந்து என்ன செய்யணும், தாஜ்மஹால்னு வச்சாங்க,
தாஜ்மஹாலுக்கு இஸ்லாத்து சம்பந்தமே இல்ல, தாஜ்மஹால் நசப் தாஜ்மஹால் மாதிரியே செஞ்சு வச்சுக்கிறாங்களா அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், அது எப்படித்தான் இருக்கணும் பாத்துருவோமே அப்படின்னு போறோமா இல்லையா? அந்த மாதிரியான மனிதனுடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்யறாரு, இந்த வேலையை செய்யறாரு. இதோட என்ன பண்றாரு, இப்படி செஞ்சாலும் பரவாயில்ல, இதோட அங்கே வந்து தவாப் செய்ய வைக்கிறார் மக்களை, உத்தரவு போட்டு இல்ல அப்படி நடக்கிறதுனுடைய ஏஜென்ட்களை ஏற்படுத்தி விட்டு இதுவும் சார் இதையும் தவாப் செய்யலாம். தவாப்புங்கிறது அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், வல்லிய தவாபு பில் பைத்தில் அதீக், அந்த பழமையான காபாவை தான் அவங்க தவாப் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த ஒரு ஆலயத்தையும் சுத்தி வரக்கூடாது, உள்ள போய் தான் வணங்கணுமே தவிர ஒரு ஆலயத்தை சுத்துறது வணக்கம் என்று சொன்னால் அந்த ஒரு ஆலயம் மட்டும்தான். எந்த பள்ளி வாசலையும் ரவுண்ட் அடிக்கிறதுனாலயோ, தர்காவை ரவுண்ட் அடிக்கிறதுனாலயோ, வேற எந்த ஒரு கொடிமரத்தையோ எதையோ சுத்தி வர்றதுனாலே வணக்கமாகாது, பாவமாத்தான் ஆகும். நம்ம சுத்தி வருவதற்கு அனுமதிக்கப்பட்டது என்னதான், ஒரே ஒரு ஆலயம் பைத்துல்லாத்தி, பழமையான முதல் ஆலயத்தை தான் நீங்கள் தவாப் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல கட்டளை இடுகிறான். அப்ப வந்து அந்த இப்ராஹிம் நபி கூட அல்லாஹ் என்ன கட்டிடுறான், அந்த ஹிரா பைத்திய லிதாயிபீன வல் ஆகிபீன வர்ருக்கை சுஜூத், என்னுடைய இந்த இல்லத்தை தவாப் செய்பவர்களுக்காகவும் ருக்கு செய்பவர்களுக்காகவும் சஜிதா செய்பவர்களுக்காகவும் நீங்க ரெண்டு பேரும் தூய்மைப்படுத்துங்கள். யாருக்கு, இப்ராஹிம் நபிக்கும் இஸ்மாயில் நபிக்கும் அல்லாஹ் என்ன செய்ய கட்டளை எடுக்கிறார், அந்த ஹிரா பைத்தி என்னுடைய இல்லத்தை நீங்கள் தூய்மையாக்குங்கள். யாருக்கு, லித்தாயிபீன தவாப் செய்யக்கூடியவர்களுக்காக. தவாப் எல்லாம் எதுக்குத்தான், மஸ்ஜிதுல் ஹராமுக்கும் கஅபாவுக்கும் மட்டும், மஸ்ஜிதுல் ஹராமுக்கு கூட கிடையாது, அந்த ஹராமை சுற்றி கஅபாங்கிற அந்த ஒரு கட்டடத்தை தான் நீங்கள் தவாப் செய்ய முடியுமே தவிர வேறு எதையும் தவாப் செய்ய முடியாது. இவன் என்ன பண்றான், அப்துல் மலிக் இங்க மருவான்றது இவன்லாம் வர்றது காரணம் என்னன்னு கேட்டா அவர்களுடைய செயல் நமக்கு அப்படி சொல்ல வைக்கிறது. இவங்க வந்து இப்படி எல்லாம் வந்து இந்த காலத்துல ஒருத்தவங்க செய்ய மாட்டான், இந்த காலத்தில் வாழ்கிற ஒரு முஸ்லீம் கூட, பெயர் தாங்கி முஸ்லீம் கூட அதுக்கு ஹஜ்ஜுக்கு போவாதுன்னு தடுத்து விட்டு போட்டி காபாவை என உண்டாக்குவானா, சாதாரண ஒருத்தன் செய்வானா? அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் இவர்கள் பண்ணும் பொழுது அதுக்கு ஏற்ற மாதிரியான சில வார்த்தைகள் சொல்ல வேண்டி வருகிறது. அப்ப என்ன பண்றாரு, இதோட பண்ணிவிட்டு அங்க எல்லாம் தவாப் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஆர்டர் பண்ணல, நாலு கிறுக்கு நெஞ்ச எல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருவான்ல, அதுக்குள்ள ஏற்பாடு பண்றாரு. அதை பார்த்துக்கிட்டு எல்லாம் எந்த காலத்தில் நடக்குது, எல்லாம் 65 என்ன காலம் நினைச்சுக்கிறேன், 65 என்ன சஹாபாக்கள்ல கொஞ்சம் பேர் வாழக்கூடிய காலம், தாபியங்கள் வாழ்கிற காலம், எந்த காலத்தில் நம்ம இருக்கல, மூன்று சிறந்த காலம் அந்த காலத்தில் நடக்குதுலாம், சிறந்த காலம் என்று சொல்கிறோமே, அந்த மூன்று காலத்தில் சஹாபாக்கள் இப்னு உமர் மாதிரியான சஹாபாக்கள் எல்லாம், ரசூலுல்லாஹ் காலத்தில் இளைஞர்களாக இருந்த சஹாபாக்கள் எல்லாம் இந்த 65 வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப 65 வாழ்ந்து அந்த சஹாபாக்கள் சில பேர் இருக்கிற அந்த காலத்தில், தாபியங்கள் வாழ்கிற காலத்தில் இந்த கூத்து நடக்கிறது, மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, சுத்தி வர ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி வர்றது மட்டுமில்ல, அதே மாதிரி பெருநாள் அன்னைக்கு வந்து அந்த டேட்ல, அதான் முக்கியம், அது வேற ஒரு டேட்ல வந்து சுத்திட்டு போனா கூட போட்டி நினைக்க வேண்டியது இல்ல, இது ஏதோ கிறுக்கான கிறுக்குத்தனமா பண்றாங்கன்னு விட்டுலாம். சேம் அதே டேட்ல ஹஜ்ஜிக்குரிய காலம் இருக்கு பாருங்க, அதே காலகட்டத்தில் வந்து சுத்துக்கிறார்கள். சுத்தி முடிச்சுட்டு அங்க எப்படி தவாபுக்கு அப்புறம் அந்த குர்பானி கொடுப்பார்களோ அதே மாதிரி என்ன செய்யறாங்க, நகருடைய நாள்ல 10வது நாள்ல அறுத்து பலியிடுதலும் அங்கே நடக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தனியா பண்ணி வைக்கப்பட்டு இங்கே நீங்க அறுத்து பலியிடலாம். இஹ்ராம் அணிந்து விட்டு இஹ்ராமில் இருந்து நம்ம விடுபடுறோம்ல, அதுக்கு அடையாளமா என்ன பண்ணணும், முடிய கொஞ்சம் வெட்டிக்கிறன்னு இல்லைன்னா வந்து மன்னித்துக் கொள்ள வேண்டும் இருக்கிறது, ஒரு அடையாளத்துக்காக வேண்டி நம்ம இஹ்ராம் நாங்க இல்ல அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி ஒரு கத்திரி எடுத்து கொஞ்சம் வெட்டி விட்டுறலாம், நாங்க இஹ்ராம் முடிச்சுக்கிட்டோம், இனிமேல இந்த கட்டுப்பாடு கிடையாது, இஹ்ராம் தான் ஹஜ்ஜுக்கு சொல்லி ஒரு முடிவெடுக்கிற நீயத்து பண்றோம்ல, அதான் இஹ்ராம். இஹ்ராம் பண்ணிட்டோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தடை செய்யப்பட்டுரும். இஹ்ராம் நேரத்தில் புல் புண்களை புடுங்க கூடாது, இஹ்ராம் நேரத்தில் வேட்டையாடக்கூடாது, இதுக்கு இஹ்ராம் நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடாது என்றெல்லாம் சில கண்டிஷன் இருக்கு பாருங்க, அந்த கண்டிஷன் எல்லாம் இஹ்ராம்ல இருந்து விடுபட்டால் முடிஞ்சிடும். ஆடைய கலட்டுறது பேர் இஹ்ராம் அல்ல, இஹ்ராம்ல இருந்து விடுபடுவது இஹ்ராமுக்கு வந்து உள்ள நுழையிறது நீயத்தை கொண்டு நுழைய முடியும், இஹ்ராம்ல இருந்து வெளியே வருவது வந்து முடியை மலிப்பதன் மூலமோ, தலைமுடியை மலிப்பதன் மூலமோ, கொஞ்சம் வெட்டி கொள்வதன் மூலமோ இஹ்ராமில் இருந்து விடுபட முடியும். அதையும் பண்றாங்க இந்த 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 ஆலயத்தில் பைத்துல் முக, பைத்துல் முகத்தில் சிறந்த ஆலயம் அது ஒரு விஷயம், அதை போய் தொழுதால் நன்மை இருக்கிறது, தவாப் செஞ்ச நன்மை இருக்கிறதா, அந்த இடத்துல கூட அடுத்த பள்ளி தான் நன்மை இருக்கிறதா, அந்த அந்த சுத்தி முடிச்ச உடனே நாங்க இதுல இருந்து விடுபடுறோம் சொல்வதற்காக வேண்டி அங்க செய்யற மாதிரி இங்க முடிய குறைத்துக் கொள்வது மலித்துக் கொள்வது எல்லாம் இங்க நடக்கிறது, அந்த அந்த இதுல வந்து நடக்கிறது எங்க பைத்துல் முகத்தில். இவ்வளவு என்ன பண்றாரு,
இவர் தான் பண்றாரு. இன்னும் சொல்ல போனால் அந்த இப்போதான் லைட் டீப் லைட் லைட் எல்லாம் வச்சிட்டு இருக்கோம். அந்த காலத்துல வந்து ஆயில் எண்ணெயில் எரிகிற விளக்குகள் தான் இருந்தது. அப்ப அதுல ஒரு மனிதனுடைய அந்தஸ்து எல்லாம் விளக்குல தான் தெரியுமாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தன் பணக்காரங்கிறதுல தெரியும், இந்த காலத்துல எல்லாம் தெரியும். வாசல் நாலு கார் இருந்தா பணக்கார நினைச்சுக்கிடுவோம், பங்களா அதை வச்சு சொல்லிக்கிடுவோம் இல்லையா? அந்த காலத்துல ஒருத்தன் பணக்காரன் எப்படி தெரியும்னு கேட்டா விளக்க வச்சுதான் முடிவு விடுவாங்க. விளக்கு எரியிற விளக்கு எப்படி இருக்கு? அப்படி தங்கத்திலே அந்த விளக்குகள், வெள்ளியிலே விளக்குகள் அப்படி செஞ்சு தொங்க விட்டாண்டு வைங்க, அதுல வந்து என்னவாக அப்படியே பயங்கரமான காசு, பெரிய பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆள் என்ன பண்றாரு, பைத்துல் முகத்தஸ்ல தங்க விளக்குகளை தொங்க விடுகிறார். தங்க விளக்குகளை தொங்க விட்டு அதுக்கு தகுந்த பாதுகாப்பையும் போயிருவாங்கல்ல, அதுக்கு உள்ள செட்டப் எல்லாம் பண்ணி பாதுகாப்பு எல்லாம் போட்டு தங்க விளக்குகள் விளக்குகள் எல்லாம் தங்கமாக்குகிறார். அப்ப இதெல்லாம் பாக்குறதுக்கு வரமாட்டாங்களா? அது மாத்திரம் இல்ல, மூட்டை மூட்டையாக கஸ்தூரியையும் அம்பரையும் குங்குமப்பூவையும் வந்து எரித்து புகை போடுவது. எரிச்சா நல்ல வாசம் வரும். இந்த அம்பர் இருக்கு பாரு, கஸ்தூர் எல்லாம் இருக்கு, அது அது நறுமண புகைன்னு சொல்லுவாங்க இல்லையா? சாம்பிராணி போட்டா புகை வருது இல்லைங்க. சாம்பிராணிங்கிறது இந்த நறுமண பொருள்கள்லயே ரொம்ப தரம் குறைஞ்சது. நறுமண பொருள்கள்லயே அந்த சாம்பிராணியே பொதுவா மட்டும், அதுல இவங்க வேற சாம்பிராணின்னு மண்ணுகள் எல்லாம் கலந்து எல்லாம் செய்யறாங்க. அது ஒரு விஷயம். சாம்பிராணிங்கிறது ஒரு மரத்துடைய பால், அந்த மரத்துடைய பால் வெள்ள வெள்ளன்னு இருக்கும், அது வந்து உறைஞ்சு போனுச்சுன்னா அதை போட்டபோது நல்ல வாசம் வரும். இவங்க என்ன செய்யறாங்க, அந்த பாலோட மண்ணை கலந்து கெட்டியாக்கி ஒரு டியூட்டி பானுவோம். அதுல 5% கூட சாம்பிராணி இருக்காது, 95% மண்ணு தான் இருக்கு. நெருப்பு கூட அணைச்சு போற சமயத்துல அது மண் இருக்கிற காரணத்தினால அந்த மாதிரி சாம்பிராணியே நம்ம பெரிய வசதி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரிஜினல் சாம்பிராணியே நறுமணத்துல ரொம்ப மட்டமானது, ரொம்ப வசதி. அது கஸ்தூரி அம்பர். கஸ்தூரிங்கிறது ஒரு மானில இருந்து கிடைக்கக்கூடியது, அம்பருங்கிறது திமிங்கலத்தில இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நறுமண பொருள். அப்ப ஒரு உயிரினத்திலிருந்து கிடைச்சா எவ்வளவு கிடைக்கும்? மரத்துல உற்பத்தி பண்ற சாமான இருந்தா அதிகமா உற்பத்தி பண்ணலாம். அப்ப ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடியது. இத மூட்டை மூட்டையா வந்து பண்ண என்ன என்ன அர்த்தம்? அதாவது கிடைக்கிறத 100 கிராம் வச்சிருந்தாலும் ஒருத்தனை பணக்காரன் சொல்லி போடலாங்க. அந்த மாதிரியான ஒரு சாமான கொண்டாந்து மூட்டை முட்டையா வச்சு அதுல வந்து உள்ள நுழைந்து விட்டு வெளியே போனார்களே ஆனால் அவங்களுக்கு அந்த ஒரு நாள் முழுசும் அவங்க மேனியில அந்த வாசம் இருக்கும். அந்த புகை அப்படி படுதா, உள்ள உட்கார்ந்து இருக்காங்களா சட்டை வேட்டெல்லாம், அதை வந்து அதை ஈர்த்து கொள்ளும். அதை ஈர்த்து கொள்ற காரணத்தினால வெளியே வந்தா நினைச்சி அப்படி அவர் அவர் மந்து கொண்டு வைப்பாங்க எல்லாரும். இதெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணி அவ்வளவுக்கு அநியாயம் பண்றார். அதே மாதிரி அதனுடைய நீள அகலத்தை அதிகப்படுத்துகிறார். அதான் இன்னைக்கு அதனுடைய அகல நீளமாக இருக்கிறது. நீளம் எவ்வளவு? 765 முழம். 765 முழம் நீளமும். நீளம்னா இது, நீளம்னா இது, அகலம்னா இது. அப்ப காபா பக்கம் தொழுவுற திசை இருக்கு பாருங்க, அந்த தொழுவுற திசை அகலம் எவ்வளவு இருக்குன்னு கேட்டா 460 முழம் இருக்கிறது. இது வந்து 460 முழம். 460னா ஏறக்குறைய 700 அடி கிட்ட வருமா? ஏறக்குறைய 700 அடி வரும். 700 அடி அகலமும் 765னா எவ்வளவு வரும்? அது ஒரு 1200 கிட்ட வரும். 1200 அடி நீளமும் கொண்ட பிரம்மாண்ட பிரம்மாண்டமான முறையில சின்ன கட்டிடத்துல எவ்வளவு பண்ணல. இதனுடைய அகலம் இப்ப நம்ம எவ்வளவு இருக்கு? எவ்வளவு இருக்கு? 20 இருக்குமா அகலம்? அகலம் 40 இருக்கு, 25 இருக்கு. அப்ப 25 எவ்வளவு இருக்குன்னு பாருங்களேன், 25 அடி தான். அப்ப 750 தான் பாத்துக்கிறீங்களேன். அதனுடைய அகலம் எவ்வளவுன்னா 750 எவ்வளவு ஆச்சு? 10 மடங்கு இருந்தா கூட எவ்வளவு? 250 தான் வருது, 30 மடங்கு. இது மாதிரி 30 பில்டிங் வைங்களேன், இது மாதிரி 30 பில்டிங் அகலம். அவ்வளவு பிரம்மாண்டமாக என்ன செய்யறாரு, அந்த பைத்துல் முகத்தஸ வந்து பண்ணி ஹஜ்ஜுக்கு போறத தடுக்கிறார். கூட்டம் கூட்டமாக மக்கள் என்ன செய்யறாங்க, தடையும் போட்டுறாருல. எகிப்துல உள்ளவங்க, சிரியாவுல உள்ளவங்க, சில பேர் கேள்விப்பட்டு ஏற்கனவே ஹஜ்ஜு செஞ்சவங்க இருப்பாங்க, அதுக்கு ஒரு காரணம் போயிட்டு வந்துருவோமே, அப்படி ஒரு கூட்டம் இருக்கும்ல அங்கிட்டு பார்த்தா அவர் அப்துல்லா இப்னு ஜுபைர் பகுதியில இருந்தெல்லாம் கூட ஆளுகளை பார்த்துட்டு வர்றதுக்காக வேண்டிய ஒரு காட்சி பொருள் மாதிரி ஆக்கி இந்த மாதிரியான ஒரு கூத்தெல்லாம் யார் பண்றாரு, அப்துல் மலிக் இப்னு மர்வான் பண்றாரு. மர்வானுடைய மகன் இந்த மர்வான்ங்கிறவரு யாருன்னு முதல்ல விளக்கிட்டோம். மர்வானுடைய மகன் அப்துல் மலிக் வந்து இது பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு கேட்டா, இவருடைய இந்த ஆட்சியில அப்துல்லா இப்னு ஜுபைர் தான் ஒரு பெரிய ஒரு எதிரியாகவும் அவருக்கு தாக்கு பிடிக்க முடியாத ஒரு பிராபலமாகவும் அவர் தான் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால என்ன பண்றாருன்னு கேட்டா, அப்துல்லா இப்னு ஜுபைரை வந்து காலி பண்ணனு, காலி பண்ணிட்டு அந்த பிரச்சனை தீர்ந்துடும், ஹஜ்ஜி நம்ம கண்ட்ரோல்ல வந்துரும்,
அப்புறமேல் நம்ம அதை இது பண்ணி விட்டுறலாம்னு சொல்லி அவரை எப்படியாவது முடிக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்றாங்க, முயற்சி பண்றாங்க. முயற்சி பண்ணி அப்துல் மலிக் இப்ப இதுல என்னன்னு கேட்டா, அந்த மதீனா அந்த பகுதிகள் எல்லாம் முசாப் இப்னு சுபைர் அவருடைய கையில தான் அந்த நிர்வாகம் கொடுக்கப்பட்டிருக்கு. முசாப் இப்னு சுபைர்னா அந்த அப்துல்லாஹி இப்னு சுபைருடைய தம்பி. முசாப் இப்னு சுபைர்னா அப்துல்லாஹி இப்னு சுபைர் ஆட்சியில் இருக்காரு இல்லையா, அவர் தன்னுடைய தம்பியை கொண்டு வந்து என்ன செய்யறாரு, மதீனாவுடைய ஆளுநராக நியமிச்சிருக்கிறாரு. அவருக்கு அவரை படை அனுப்பி மதீனாவின் மீது படையெடுத்து சென்று அவரை யுத்தத்தில் கொள்றார். அவர் அப்துல் மலிக்குடைய கை ஓங்குகிறது. அதே மாதிரி வந்து இது எதனால ஓங்குதுன்னு விளங்கிருங்க, எதனால ஓங்குதுன்னு கேட்டா அது முக்கியமானது. இப்ப இருக்கிற ஆட்சியில வந்து அப்துல்லா இப்னு சுபைருடைய ஆட்சி தான் விஸ்தீர்ணமான ஆட்சியா இருந்தது. அப்துல் மலிக்கு மர்வானுடைய ஆட்சி வந்து ரொம்ப சின்ன ஆட்சியா தான் இருந்தது. ஆனாலும் இந்த கூஃபாவுல முக்தார் வந்தார் பாருங்க, முக்தார்ங்கிற ஒரு ஆள் வந்து பொய்யெல்லாம் விட்டு இந்த சேரெல்லாம் தூக்கிட்டு வந்து மூசா நபிக்கு வந்த தாபூத்துலாம் சொன்னார் பாருங்க. இந்த ஆள் என்ன பண்றாருன்னா, ஹுசைன் ரலியல்லாஹு பேரை சொல்லி ஒரு குரூப்பை உண்டாக்குன உடனே இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, நம்ம மதீனாவை மக்காவை கைப்பற்றினு இவர் ஒரு பிளான் பண்றாரு. ரெண்டு பேர் பிளான் பண்ணி ரெண்டு எதிரினாலதான் அப்துல்லா இப்னு சுபைர் அவுட்டா போறாரு. இவரை முக்தார் என்ன பண்றாருன்னு கேட்டா, அப்துல்லா இப்னு சுபைர் இருப்பதான் நமக்கு நல்லது, அவர் வந்து ஹுசைன் விஷயத்துல நம்ம கருத்து கொண்டவனா இருக்கிறாரு, அவர் அலிக்கு சப்போர்ட்டான குடும்பம், ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசுல ஒரு வகையில் அபூபக்கருடைய பாரம்பரியத்தில் வர்றாரு, அதனால நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் என்று அவர் இருந்திருந்தால் அந்த அப்துல்லாஹி இப்னு சுபைருக்கு மொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வந்திருக்கும். இவர் என்ன பண்றாரு தெரியுமா, அப்துல்லாஹி இப்னு சுபைருக்கு ஆள் அனுப்பி மதீனாவை தாக்குவதற்காக வேண்டி அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க, நீங்க வந்து எனக்கு பர்மிஷன் கொடுங்க, நான் ஒரு படையை திரட்டிக்கிட்டு போய் அவங்களை ஒரு காலி பண்ணிவிட்டு நான் உங்க கையில மீட்டு தந்துடுறேன் அப்படின்னு அப்துல்லா இப்னு சுபைர் கடிதம் போடுறாரு. அந்த ஆள் நம்பி என்ன பண்றாரு, நீ போன் அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வச்சு என்ன பண்றாரு, இவன் பொய்யன்னு பேர் எடுத்தலா இருக்கிறதுனால பின்னாடியே இன்னொரு படையை அனுப்பி வைக்கிறாரு. இவன் ஆள் சரியில்லை, இவன் வந்து போய் மதினால உட்காந்து நம்ம கைப்பற்ற கைப்பற்றிக்கிறோமா, முதல்ல கூஃபாவை கைப்பற்றி கையில வச்சுக்கிட்டு இருக்கிறான், அதனால இன்னொரு படை என்ன செய்யறாரு, பேக்கில் அனுப்பி விடுறாரு. இவன் என்ன பண்றான், முக்தாருங்கிறார தன்னுடைய படைக்கு சொல்றான், நீ மதீனாவுக்கு போன உடனே நுழைஞ்ச உடனே எனக்கு தகவல் தான், என்னிடத்திலிருந்து ஒரு மெசேஜ் வரும், அது மாதிரி டிக்ளேர் பண்ணிக்க, அதை மதீனாவை கைப்பற்றுற பிளான்ல போறான். அப்ப இவர் வந்து அந்த பிளானை அப்துல்லாஹி இப்னு சுபைர் வழங்கி கொண்டு அங்க ரெண்டு பேருக்கு யுத்தம் நடக்கிறது. அப்துல்லாஹி இப்னு சுபைருடைய சகோதரர் அந்த முசாப் இப்னு சுபைருடைய தலைமையில போன படைக்கும், அப்புறம் வந்து இவன் முக்தார் அனுப்பின படைக்கும் மத்தியில் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல வந்து இவங்களுடைய கை ஓங்குது, அப்துல்லாஹி இப்னு சுபைருடைய தம்பியுடைய கை ஓங்குகிறது. ஆனா நிறைய சேதம், நிறைய பேர் என்ன செய்யப்படுறாங்க, அவங்களுடைய படையில வந்து கொல்லப்படுறாங்க. இவன் என்ன பண்றான், முக்தாருங்கிறவன் அங்க ஒரு படையை அனுப்பிட்டு மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு போற மாதிரி இங்க ஒரு படையை கொண்டு வர்றான், மக்காவை கைப்பற்றிக்கிறோம். அப்துல்லா இவன் போய் கைப்பற்றுறதா இருந்தா ஹுசைனுக்கு பழிதிருக்கு நினைச்சால் போக வேண்டிய இடம் அது, இவங்க அதுக்கு எதிரான ஆளுக்கு கிடையாது. அப்துல்லா இப்னு சுபைரை பொறுத்த வரைக்கும் ஹுசைனுடைய கணக்கு தீக்கிறதா இருந்தால் அவன் எங்க போகணும், அதுக்கெல்லாம் சூத்திரதாரிகளாக இருந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான் அந்த முஆவியா யசீத் அந்த குரூப் தான் இவங்களுக்கு எதிரியா இருந்தாங்க. அங்க போறதுக்கு பதிலா யாருக்கு சப்போர்ட் பண்ணுமோ அவங்க ஆட்சியை போய் பிடிக்கிறதுக்காக என்ன பண்றான், மதீனாவுக்கு ஒரு குரூப் அனுப்பிட்டு இவன் ஒரு பக்கம் என்ன செய்யறான், மக்காவுக்கு ஒரு கூட்டத்தை அனுப்புறான். அப்ப அதுல அப்துல்லா இப்னு சுபைருக்கு சண்டை நடக்கிறது, அதுல வந்து கொல்லப்படுறான், அவங்க கை ஓங்குகிறது. ஆனால் நிறைய இழப்பு ஏற்பட்டுருச்சு, நிறைய என்னவாச்சு, அங்க மதீனாவில் உள்ள படைக்கும் பெரிய இழப்பு, மக்காவில் இருந்த இவருக்கு சப்போர்ட் ஆயிருந்த படைக்கும் பெரிய இழப்பு ஏற்படுகிறது. இந்த கட்டத்துலதான் என்ன பண்ற, அப்துல்லா அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவருடைய தலைமையில ஒரு பெரிய படை அனுப்பி மக்காவை முற்றுகையிடுவதற்கு அனுப்பி வைக்கிறான். மக்காவை வந்து மக்காவில் இருக்கிறாரு, அப்துல்லாஹி இப்னு சுபைருடைய தலைமை எதுன்னு கேட்டா மக்கா, அவர் மக்காவில் இருந்து கொண்டு அதையே தன்னுடைய தலைநகரமா வைத்துக் கொண்டு அங்கேயே தன்னுடைய ஆளுகையை வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அவரை வந்து எப்படியாவது காலி பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அப்துல்லாஹி இப்னு சுபைரை வந்து முற்றுகையிடுறாங்க. எப்ப முற்றுகையிடுறாங்க, இது நடக்கிறது ஹிஜ்ரி 72ல், 65ல் ஆட்சிக்கு வர்றாரு பாருங்களேன். இந்த 7 வருஷ காலமாக உள்ள அந்த உள்நாட்டு குழப்பங்களும் இந்த முக்தார் மாதிரியான ஆளுக்கு செஞ்ச குழப்பங்களும் அப்துல்லாஹி இப்னு சுபைருக்கு பின்னடைவை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறது. சந்தர்ப்பத்துக்கு பார்த்து கொண்டிருந்து மதீனாவில் அவங்களுக்கு இழப்பு, மக்காவில் இழப்பு, பெரிய குழப்பங்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போய்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம வந்து உள்ள நுழைஞ்சோம்னு சொன்னா மக்காவை எடுத்துடலாம், மக்காவை எடுத்து அப்துல்லாஹி இப்னு சுபைரை காலி பண்ணிட்டோம்னு சொன்னா மொத்த சாம்ராஜ்யம் நம்ம கைக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு கணக்கு பண்ணி என்ன பண்றாருன்னு கேட்டா, மக்கா புனிதமிக்க, எந்த இடத்துல ஆயுதம் தூக்கக்கூடாதோ, எந்த இடத்துல சண்டை தடுக்கப்பட்டிருக்கிறதோ,
எந்த இடத்துல போர் கூடாது மார்க்கம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நோக்கி படை நடத்தி கொண்டு செல்கிறார்கள். மக்காவை வந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவருடைய தலைமையில வந்து ஹிஜ்ரி 72 வந்து முற்றுகையிடுறாங்க. அப்ப ஏறக்குறைய 65 இருந்து 72 வரைக்கும் ஒரு 7 காலம் அந்த காபா சொன்னோம்ல 7 அந்த நிலையில் இருக்குது. காபாங்கிறது வந்து இந்த இந்த முற்றுகையில் இவர் கொல்லப்பட்ட பிறகுதான் அது மாற்றப்படுகிறது. 65 அப்துல்லா இப்னு ஜுபைர் கட்டி அந்த காபாவுடைய வடிவம் வந்து இவர் இந்த முற்றுகைக்கு பிறகு இப்ப ஜெயிப்பார் இல்லையா, அதுக்கப்புறம் தான் அந்த வடிவம் மாற்றப்படுகிறது. அப்ப 72 வந்து முற்றுகையிடுறாங்க. எப்ப முற்றுகையிடுறாங்க தெரியுமா? துல்ஹஜ் மாதம் முதல் தேதி ஹஜ்ஜிக்குன்னு மக்கள் எல்லாம் வந்து குழுமிட்டாங்க. வெளியூர் மக்கள் எல்லாம் சார சாரே வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப உள்ள போனவங்க உள்ள, வெளியே வந்தவங்க வெளியேன்னு ரவுண்ட் கட்டிடுறாங்க. அதுக்கு பிறகு யாரையும் ஹஜ்ஜி செய்ய விட மாட்டேங்கிறாங்க. உள்ள போன மக்கள் வெளியே வர விட மாட்டேங்கிறாங்க. இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய படை என்ன பண்ணுது, புனித மண்ணில் போய் ரவுண்ட் அடிக்குது, ரவுண்ட் கட்டுது. சுத்தமா முற்று எவ்வளவு நாளைக்கு முற்று கேடுறாங்க, துல்ஹஜ்ஜி 1 இருந்து 72 துல்ஹஜ்ஜி. துல்ஹஜ்ஜி கருத்து முஹர்ரம் பிறந்தால் 23000. துல்ஹஜ்ஜி கடைசி மாசம். 72 துல்ஹஜ்ஜி மாசம் பெற ஒண்ணுல போட்ட முற்றுகை எப்ப முடியுதுன்னு கேட்டா, ஜமாதுல் அவ்வல் மாசம் துல்ஹஜ்ஜி முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆகிர் ஜமாதுல் அவ்வல். அப்ப 5 முழு மாசமும் ஜமாதுல் அவ்வல் 17. அப்ப 5 முழு மாசமும் ஒரு 17 நாளும் இந்த மக்காவை முற்றுகை எடுக்கிறார்கள். துல்ஹஜ்ஜி மாசம் 1 போய் இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் போட்ட முற்றுகை எவ்வளவு நாளைக்கு நீடிக்குது, 150 + 17 30 நாள் சராசரியா போடுங்களேன், 5 மாசத்துக்கு ஒரு 150 ஒரு 17 167 நாட்கள் காபாவை சுத்தி முற்றுகை எடுக்கிறார்கள். இந்த முற்றுகையில என்னன்னு கேட்டா, பொதுவாக யுத்தத்துல வந்துங்க முற்றுகைங்கிறது வந்து ஒரு பெரிய முற்றுகையிடப்பட்டவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். முற்றுகையிட்டவர்களுக்கு முற்றுகையிடப்பட்டவர்களுக்கு என்ன வித்தியாசம், ரவுண்ட் கட்டிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க உள்ள இருந்து வெளியே எந்த தொடர்பும் கொள்ள இயலாது, எந்த சரக்கு அவங்களுக்கு வராது. உள்ள இருக்கிற சரக்கு தீந்தால் தன்னாலேயே பல்ஸ் இறங்கிட்டே வரும். ரவுண்டு கட்டி நிக்கிறவன் எங்க இருந்து வேணாலும் வரும். அவனுக்கு அவன் என்ன வேண்டாலும் சரக்குகளை கொண்டு வரலாம், ஆயுதங்களை கொண்டு வரலாம், அவங்களுக்கு பலப்படுத்துறதுக்கு வெளியே இருந்து எவன் வந்தாலும் இன்னும் சொல்ல போனா வெளியில என்ன லெவல்ல இருக்கான்னு தெரியாது. நம்ம முற்றுகை ஒரு ஊரை முற்றுகை இடுறோம்னா அந்த ஊருடைய ஸ்ட்ரென்த் என்ன நமக்கு தெரியும். முற்றுகை இட்டுட்டோம், முற்றுகை இட்டவன எவன் எவன் பிராடுவன் சேர்ந்திருக்கிறான், 5 பேர் சுத்தி நிக்கிறானா, 2 வெளியில வர முடியாத 200 பேர் முற்றுகையிட்டால் கூட 50000 பேர் ஜெயிக்கலாம். எப்ப இந்த 200 அவனுக்கு தெரியாமல் ஆக்கிவிட்டான். 200 பேர் தான் இருக்கிறாங்க என்பதை தெரியாம ஆக்கி கொஞ்சம் வதந்திகளை பரப்பி விட்டு லட்சக்கணக்கில் நிக்கிறாங்கன்னு போட்டு விட்டா போது அவங்க எதிர்த்து வர யோசிப்பாங்க. ஆஹா, நம்ம ரவுண்டு வளைக்கப்பட்டு விட்டோம். இவர் மக்காவை என்ன செய்யறாரு, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய தலைமையில போன படை ஏறத்தாழ 6 வைங்களா, 5.5 மேல 5.5 மேல முற்றுகையிடுறாங்க. முற்றுகையிட்டு என்ன பண்றாங்க, அதான் முக்கியம். முற்றுகையிட்டு வாழ் கத்தியை வச்சு தானே போராட்டம் பண்ணுவாங்க. இவர் தான் என்ன சிந்தனையில தான் இந்த பீரங்கியே முத முதல்ல உண்டாக்கப்படுகிறது. பீரங்கி என்று சொன்னால் வெடிகுண்டுகள் மருந்துகள் போட்டு போடுற பீரங்கி இல்லாம அந்த விசை சக்தியை பயன்படுத்தி ஒரு பெரிய செங்கலதிக்கு வச்சு அமுக்கணும்னா மனுஷை எறியதை விட 100 மடங்கு வேகமா போகும். அதாவது நம்ம இது பண்றோம்ல, இந்த வேட்டையாடும் போது அடிக்க மாட்டோமா, அந்த மாதிரி உள்ளது. அந்த மாதிரி உள்ள ஒரு கருவியை தயார் பண்ணி கொண்டு உருண்டை உண்ட கருக்குள்ள கொண்டாந்து வைக்கிறாங்க. வச்சு பயங்கரமான சக்தியோட இழுக்கிறாங்க, ஸ்பிரிங்லாம் வச்சு அப்படி ஒரு இழுக்கிறாங்க. அந்த கல்லு வேகமா போய் என்ன செய்யறது, ஊருக்குள்ள உழுகுறது. ஊரை சுத்தி ரவுண்டு கட்டிக்கிட்டு கல்லை விட்டு எரிஞ்சா அவளுக்கு போவாதுல, மனிதனுக்கு அவ்வளவு பெரிய கள்ளத்துக்கு எரியவும் முடியாது. அந்த மிஞ்ச நீக்குங்கிற பேர்ல உள்ள பீரங்கியை தயார் பண்ணி அந்த பீரங்கியை இழுப்பதற்கே 10-15 பேர் இழுக்கணும். இழுத்தவரை விடணும். இழுத்துட்டு அப்படி விட்ட உடனே அந்த வேகத்தின் அந்த இழுத்துட்டு விடுறதுனால இந்த ரப்பர்ல இழுப்பாங்க, இழுத்து விட்ட வேகமா அடிக்குமே இல்லையா, உண்டிவில்லாது கவட்டை, இந்த கவட்டையில இழுத்து அடிச்சா வேகமா போதா இல்லையா. அந்த அந்த மெத்தேட்ல என்ன பண்றான்னு கேட்டா, இவன் பீரங்கிய தயார் பண்றான். இதுதான் வெள்ளக்காரன் வந்து மருந்த வச்சு பீரங்கிய கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் காரணமா இருந்துச்சு. இதை வச்சுதான் சாம்ராஜ்யங்கள் என்ன பண்ணாங்க, அன்னைக்கு வந்து இதுதான் பயங்கரமான ஆயுதம். ஏன்னா மத்த ஆயுதங்கள்லாம் கிட்ட போய் தாக்கணுங்க, நமக்கு ஒரு வெட்டு விழும், அவனுக்கு ஒரு வெட்டு விழும், அப்படித்தான் சண்டை போட முடியும். இது இருந்துச்சுன்னா நமக்கு வெட்ட விழுவாது, இங்க இருந்து அடிக்க வேண்டிய அது அடிச்சுட்டு ஆளுக்களை காலி பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த சாமான் அவன் டையில நம்மள்கிட்ட மட்டும் இருந்துச்சுன்னு காலி பண்ணி போடலாம். அப்ப இந்த பீரங்கியை தயார் பண்ணி கொண்டு உருண்டை உருண்ட கற்களை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறார்கள், ஏவிக்கொண்டே இருக்கிறார்கள். சர மாதிரியா போயிட்டே இருக்கிறது எங்க, காபத்துல்லாவுக்கு உள்ள. அப்பதான் வந்து தீப்பந்தங்களையும் வைத்ததுல எரிகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன
காபத்துல்லாஹ் வந்து அவன் ஹுசைன்ங்கறவன் சேதப்படுத்துனது ஒண்ணு. இவங்க இரண்டாவது தடவை அடிக்கறாங்க. ஆனா காபாவுல வந்து கற்கள் வந்து விழுது. சேதம் ஏற்படல. முதல்ல ஏற்பட்ட மாதிரி சேதம் ஏற்படல. ஆனா காபாவை தவாப் செய்திருக்கக்கூடிய மக்களே ஆயிரக்கணக்கான பேர் சாவறாங்க. பொத்து பொத்து விழுந்தா பெரிய பெரிய பாறாங்கல்ல வேகமா வந்து விழுந்துச்சுன்னா செத்து செத்து மடிக்கிறாங்க. இவங்களுடைய ஒரே யுத்தம் என்னவா இருக்குன்னு கேட்டா தண்ணீர் கிண்ணீர் போறதை தடுக்கிறாங்க, உணவுகள் போறதை தடுக்கிறாங்க, ஆயுதங்களை கொண்டு எரியறாங்க, உள்ள இருந்து பயங்கரமான ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. சோறு இல்ல. அஞ்சரை மாசத்துக்கு என்ன செய்வாங்க? இந்த மக்காவுடைய இதை என்னன்னா எதுவும் உற்பத்தி ஆகாது, தானியங்கள் எதுவுமே வராது. எதை நம்பி வாழக்கூடிய ஊர் அது? வெளியூர்களிலிருந்து சரக்குகள் இறக்குமதி செய்யப்படுமே, அதை வச்சுதான் வாழ்க்கையை ஓடும். இந்த ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய டூரிஸ்டுகள் வந்து இறங்கினாத்தான், உம்ராவுக்கு வரக்கூடிய டூரிஸ்ட் வந்து இறங்கினாத்தான் அன்னைக்கு வாழ முடியும். இன்னைக்கு எல்லாம் வேற மாதிரி காசு எல்லாம் கொடுத்து விட்டான். அன்னைக்கு அந்த மக்களுடைய ஜீவனாம்சமே எதுலதான் ஓடும்? இந்த மாதிரி வரக்கூடிய மக்கள் கொண்டு வர்றத வச்சுதான் வாழ்க்கையை ஓடும். இன்னும் கூட சோறு உடைய விஷயம் வீட்டை வாடகை கொடுத்துதான் திரும்பானும். அந்த காலத்துல அந்த மாதிரியான ஒரு வறுமையில இருந்த அந்த சமுதாயத்தின் மீது இவங்க வந்து பீரங்கியில் அடித்த என்ன செய்வாங்க? அங்க வீக் ஆகிட்ட வருது. ஆகா வெளியில உள்ள சூழ்நிலை தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் அவர் அறிவிக்கிறார். இங்க இருந்து ஆட்களை விட்டு என்ன செய்யறாரு? அறிவிக்கிறார். அப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா முற்றுகையை வந்து உள்ள நெருங்கிக்கிட்டே போறாங்க. போய் மக்காவின் மீது செலுத்தின முற்றுகையை மஸ்ஜிதுல் ஹராமின் மீது உள்ள முற்றுகையை ஆக்கிடுறாங்க. அதுக்குள்ளதான் அவர் இருக்கிறார். மக்கா ஊரையே முற்றுகை பண்ணியிருந்தாங்கல்ல, முற்றுகை பண்ணி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டே போறாங்க. போய் அவங்களுடைய எப்படி குறுக்கிற ஆட்களை அவங்களுடைய எல்லையை வந்து குறைக்கணும். முற்றுகையிட்டோம்னு சொன்னா விரிவான எல்லையை கொடுக்க கூடாது. அந்த ஒரு டெக்னிக்கல் என்ன பண்றாருன்னா முற்றுகையை குறைச்சிக்கிட்டே போறாரு. எல்லா மஸ்ஜிதுல் ஹராமில் போய் உள்ள அசம்பிள் ஆகிற அளவுக்கு ஆயிடுது. அதுக்குள்ளதான் அவர் இருக்கிறார், அப்துல்லா இப்னு ஸுபைர் இருக்கிறார். இவங்க அறிவிப்பு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் அடைக்கல வேணுமோ, மரியாதையை வெளியே வந்து விட்டீர்களே ஆனால் நிராயுத பாணியா வெளியே வந்தால் ஒன்றும் செய்ய மாட்டோம், உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் உள்ள புகுந்து கடுமையா தாக்க போறோம் என்கிற மாதிரி எச்சரிக்கையை விட்டவுனே அப்துல்லா இப்னு ஸுபைரோட இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா சோறு இல்லாம எவ்வளவு நாளைக்கு இருப்பாங்க? அஞ்சரை மாசத்துக்கு சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம எவ்வளவு நாளைக்கு இருக்கிறது? குழைச்சா போகுதுங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க? மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நிலைமை ஆகுதுன்னு கேட்டா அவருடைய கூட பிறந்த சகோதரர்களும் அவருடைய ரெண்டு மகன்களும் கூட ஓடி வந்து அடைக்கலாம் கேட்கிறாங்க. அப்துல்லா இப்னு ஸுபைரை தனியா விட்டுட்டு அவருடைய மகன் ஒரு ஆளு, ரெண்டு மகன்கள், ரெண்டு மகன்களும் கூட எங்க வர்றாங்க? ஊரை விட்டு வெளியே வந்துடுறாங்க. எங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க, எங்களை ஒண்ணு பண்ணிடாதையே அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அப்துல்லா இப்னு ஸுபைர் அவர்கள் என்ன செய்யறாங்க? தனிமைப்படுத்தப்படுறாங்க. அப்ப அந்த மாதிரி படுத்தினவன கடைசியா எல்லாம் போயிட்டாங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நூறு பேர் தான் அவர்களோடு போய் இருக்கிறாங்க. அவங்க தாயார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா நாயுடைய சகோதரி அஸ்மாட்ட போய் என்ன செய்யறாங்க? தாயார்கிட்ட கேட்கிறாங்க, தாயே நான் என்ன செய்ய? இவன் அறிவிக்கிறான், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அப்துல்லா இப்னு ஸுபைருக்கும் அடைக்கலம் தருவேன், அவர் வெளியே வந்து விட்டாரே ஆனால் அவர் விரும்பிய இடத்திற்கு போய்விடலாம், அவரை நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். அல்லது அப்துல் மலிக் இப்னு மர்வான்கிட்ட பையத்து செய்யலாம், தலைவரை ஏற்றுக்கொண்டால் என்ன செய்வோம்? கண்ணியமான முறையில் நடத்துவோம். அல்லது அவர் கொல்லப்படுவார், மூணு நாள் தயந்துறேன்னு கடைசியா என்ன செய்யறாம டிக்ளேர் பண்றான். அந்த மூணு நாள் தயங்கு இல்லைன்னா உள்ள நுழைவாங்கலாம், மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளேயே நுழைவோம் அப்படிங்கிற அளவுக்கு யுத்தம் செய்வோங்கிறான். அப்ப என்ன செய்யறாங்க? அஸ்மாட்ட போய் தாயார்கிட்ட போய் இவர் வந்து ஆலோசனை கேட்கிறார். அவங்க தாயார் என்ன சொல்றாங்க? அவர் கேட்கிறாரு, நான் என்ன செய்ய பேசாம சரணடைஞ்சிடவா, அல்லது ஓடி போயிடவா, அல்லது அவரை ஏத்துக்கிறவா, அல்லது என்ன செய்யன்னு கேட்கிறாங்க. அஸ்மா என்ன பண்றாங்க? மகனே, நீ வந்து பதவிக்காவணி இதை செஞ்சியா, இல்ல நீ வந்து வேற ஏதாவது உலக ஆதாயத்துக்காண்டி இதை செஞ்சியா, அந்த பொறுப்பை ஏத்தியா, இல்ல எதுக்காக நீ ஏத்த? இது நான் ஹக்கில் இருக்கிறேன், நான் சத்தியத்தில் இருக்கிறேன், எனக்கு நான் தான் முதல்ல பையத்து இறந்த உடனே அந்த வெற்றிடமா இருந்த காலத்தில் எனக்கு தான் மக்கள் எல்லாம் பைய செஞ்சாங்க, அதனால அந்த உரிமையை காப்பாற்றுவதற்கு தான் நான் போறேன், இது ரசூலுல்லாஹ் செஞ்ச வழிமுறைக்கு தான் நான் இதை செய்யறேன். அதற்காக நீ செய்திருந்தால் கடைசி வரை நீ ஜெயிக்கணும், இல்லாட்டி சாவணும், நீ கொல்லப்படணும். யுத்தத்தில் என்ன செய்யப்படணும்? கொல்லப்படணும், இல்லைன்னா என்ன செய்யணும்? வெல்லணும். இரண்டை தவிர வேற எதுக்கு நீ உடன்படாது என்ற உடனே இருக்கிற சில நூறு பேரோட வந்து ஹரம் உள்ள கவிங்க தாக்கிட கூடாதுங்கிறதுக்காக வெளியே வந்து அவர் வீர தீரமா போராடுறாரு. அவருடைய வீர தீரம் என்று சொன்னால் அப்ப வரலாற்றுல சொல்றாங்க, இந்த தனி ஒரு மனிதன வீரம்ங்கிற பல வகை இருக்கு. யுத்த தந்திரங்களை கையாள்வது, ஆயுதங்களை வடிவமைப்பது, வியூகம் அமைப்பது, இதுல வேண்டால் விற்பனர்களா இருக்கலாம். இவர் ஒரு மாமிச மலையை போல உள்ள புகுந்து அவ்வளவு பேரை வெட்டி கொள்றாரு. ஒரு நாள் நெருங்க முடியல, ரொம்ப வலிமையான ஆளு அப்துல்லா இப்னு ஸுபைர் இருக்காங்களே, ரொம்ப வலிமை. அவருக்கு நீ யார் ஹஜ்ஜாஜே,
அவர் கொல்லப்பட்ட பிறகு இதுக்கு நிகரான ஒரு வீரனை நான் உலகத்தில் பார்த்தது இல்லைங்கிறார். அவரே ஒரு வீரர் அஜாஜ் இப்னு யூசுஃப். அந்த மாதிரியாக பாராட்டுற அளவுக்கு என்ன செய்யறாரு அப்துல்லா இப்னு சுபைர் நிறைய ஒரு நேரம் நின்று சமாளித்து விட்டு அவர் கொல்லப்படுகிறார். அந்த யுத்தத்தில் இன்னால அவர் கொல்லப்பட்ட உடனே இது ஒரு பழக்கமா வச்சிருந்தாங்க அந்த காலத்திலிருந்து பாக்குறோம். இதெல்லாம் இவங்கெல்லாம் இஸ்லாமிய ஒரு கவர்மெண்ட் நடத்தினாங்களா அல்லது என்னதான் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியவில்லை. இந்த தலையா இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க போர்க்களத்தில் எதிரிகள் கொல்லப்பட்டு விட்டால் கொல்லப்பட்டவனுடைய உடலை செதுக்க கூடாதுங்கிறாங்க. கொல்லப்பட்டவன் எது யுத்தத்துக்கே வருகிறான் அந்த காஃபிர்கள் யுத்தத்தில் வந்து கொல்லப்படுறாங்க செத்தவனுடைய வயிற்றுல குத்துறது அவன் கண்ணை நோன்றது அவன் தலையை அறுக்கிறது கையை வெட்டுறது இது மாதிரி எல்லாம் செய்வது அறியாமை காலத்து மூடர்கள் செய்தார்கள். நீங்கள் செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அவனுடைய உடல் நமக்கு எதிரி இல்லை அவன் அந்த உள்ள உயிர் தான் நமக்கு எதிரியா போராடுனுச்சு. உடல் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். உடல் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது அது எந்த தப்பும் செய்யவில்லை. அதுல உள்ள பூந்து கொண்ட உயிர் தான் அவனை தப்ப ஆட்டி வச்சுச்சு. அது போன பிறகு ஏன் அதை போய் சிதைக்கிறீங்க என்கிற அதனால யூதனுடைய ஜனாசா கூட எந்திரிச்சு நின்றாங்க. உயிரோட இருக்கிற யூதனுக்கு எந்திரிச்சு நிக்காத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செத்து போன யூதனுக்காக எந்திரிச்சு நின்றாங்க. பாடி என்ன பண்ணு உடல் என்ன பண்ணும் இப்படி ஒரு சித்தாந்தத்தை உலகத்துக்கு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் வரிசையா பார்க்கலாம் இந்த தப்பை எல்லோரும் செய்தார்கள். எல்லாம் யாரெல்லாம் செய்தார்கள் இந்த மாதிரி கொல்லப்பட்ட எதிரிகளை கொன்ற பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு தலையை அறுத்து கொண்டு போய் என்ன செஞ்சாங்க அங்க வந்து யசீதை கொண்டு போய் வைத்த காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதே மாதிரி யசீதை கொன்ற ஹுசைனை கொன்றதற்காக வேண்டி இந்த அப்துல்லாஹி இப்னு ஸியாதுடைய தலையை கொண்டு போய் முக்தாருக்கு முன்னாடி கொண்டு போய் என்ன செஞ்சாங்க வைத்தார்கள். அதை வச்சு என்ன செய்தார்கள் பாடியை கூட அடக்கம் பண்ணாம அதை காட்டிக்கிட்டு கைத்துல எடுத்தவங்க விட்டுறது டாய் எவனாச்சும் பண்ணீங்க இதான் கதி என்று காட்டுகிற வேலையை அவங்க செஞ்சாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுது இது மாதிரி அதாவது கழுத்தை வெட்டி தலையை வெட்டி தலை தனியாகவும் உடம்பு தனியாகவும் போடக்கூடிய பழக்கம் ஒன்று ரெண்டல்ல ஆயிரக்கணக்கில் இந்த முதல் நூற்றாண்டுக்குள்ள மாத்திரம் இந்த முதல் நூற்றாண்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து முதல் நூற்றாண்டில் மாத்திரம் இவ்வளவு அநியாயம் பண்ணினார்கள். எந்த நெறிமுறை எந்த தர்மமும் அவர்கிட்ட இருக்கவில்லை. மார்க்கத்தை பேணுவதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவை கடைபிடிப்பதில் எந்த ஒரு ஒழுங்கையும் பேணவில்லை என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி என்ன பண்றான் இந்த அப்துல்லாஹி இப்னு ஸுபைர் அவருடைய தலையை வெட்டி வந்து என்ன செய்யறான் தலைய மூணு நாளைக்கு அதை கட்டி தொங்க விட்டுறான். உடம்ப சிலுவையில் அரைஞ்சு உடம்பு மட்டும் எங்களை எதிர்ப்பவர்களுக்கு இதான் கதி அதை காட்டலாம். அடுத்தவனுக்கு அச்சுறுத்தலை உண்டாக்குகிறார்களாம். வெறும் உடம்ப தலை இல்லாத உடம்பு அப்துல்லாஹி இப்னு ஸுபைருடைய உடம்ப மூணு நாளைக்கு அந்த சிலுவையிலே போட்டு யூதர்கள் அடக்கம் செய்யப்படுகிற கபிரஸ்தான்ல கொண்டு போய் புதைச்சான். யாரு இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவன் ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு சடங்கும் செய்யக்கூடாது என்று. அப்ப அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க அவங்க தாயார் அஸ்மா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த பாடியை எடுத்து அங்க இருக்கக்கூடாது என்று சொல்லி அதை மக்காவுக்கு கொண்டு வந்து அப்துல்லாஹி இப்னு ஸுபைர் அவர்களுடைய உடலை எங்க கொண்டு வர்றாங்க மக்காவுக்கு வரைக்கும் எடுத்துட்டு வர்ற சாரி மதீனாவுக்கு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு எடுத்துக்கிட்டு வந்து சஃபியாவுடைய வீடு ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல ஒவ்வொரு மனைவிமார்களுக்கு வீடு இருந்துச்சு இல்லையா ஆயிஷானை வீட்டில் வந்து ரசூலுல்லாஹி அடக்கப்பட்டிருக்கிறாங்க அபுபக்கர் அடக்கப்பட்டிருக்கிறாங்க உமர் அடக்கப்பட்டிருக்கிறாங்க வேற யாரும் அடக்கம் செய்யப்படல. ஆயிஷானை வீட்டுக்கு அடுத்த வீடு அது சஃபியாவுடைய வீடு. அந்த சஃபியாவுடைய வீடு வந்து பள்ளிவாசல்ல சேராம இருந்துச்சு. அந்த சஃபியாவுடைய வீட்டில் கொண்டு போய் என்ன செய்யறாங்க அஸ்மா கொண்டு போய் இவங்களை அப்துல்லாஹி இப்னு ஸுபைருடைய உடலை என்ன செய்யறாங்க அடக்கம் உடலாம் அழுகிலி போயிருக்கும் அந்த காலத்துல தடுப்படி எடுத்துட்டு போய் அதை கொண்டு என்ன செய்யறாங்க அந்த இடத்துல அடக்கம் பண்றாங்க. அதுல ஒரு பெரிய இது என்னன்னு கேட்டா அந்த இடங்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள வந்துருச்சு விசின்னப்படுத்தக்கூடிய நேரத்தில். இப்ப மஸ்ஜித் நபவியில ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆள்ல இவர் ஒரு ஆளாயிட்டாரு. அது அல்லாஹ்வுடைய பெரிய இவர் கொடுத்த பாக்கியம் என்ன அவன் யூதர்களுடைய கபிரஸ்தான்ல அடக்கினா அவங்க அல்லாஹ் இப்ப என்ன பண்ணிட்டான் அப்துல்லாஹி இப்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் அபுபக்கர் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் உமர் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் நாலாவது ஒரு ஆள் இருக்கிறாருன்னா அவர் யாரு அப்துல்லாஹி இப்னு ஸுபைர் அவர்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு பாக்கியத்தை அவங்க தாயார் நினைஞ்சாங்க எடுத்து கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான கொடூரங்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் நடந்தது. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டா இந்த இது ஒரு தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த 74 வந்து ஸுபைர் கொன்ற உடனே காபத்துல்லாவை வந்து மாற்றி நம்ம சொன்னவங்களே ஏற்கனவே அந்த மாதிரி கட்டியாச்சு. உயரங்கள் அதிகரிக்கப்படல வரலாற்றுல வந்து அதிகரிக்கப்படவில்லை. ஆனால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்னவா இருக்காது காபாவுடைய உயரம் 18 10 28 மூலம் இருக்காது.
ஆனா 28 முழம்ல ஹதீஸ்ல வருது. ஹதீஸ்ல என்ன வருது? 28 முழம் என்ற ஹதீஸ் 18 முழம் இருந்தது. இன்னொரு 10 முழத்தை அவர் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் அதிகம் உயரத்தை கூட்டினாரு. அதுல ஒண்ணு பண்ணல ஹஜ்ஜாஜ் அப்துல் மலிக்கு மர்வானும் மற்றவங்க அதுல எந்த ஒரு சேஞ்ச் பண்ணவில்லை. அப்பனா இப்ப எவ்வளவு இருக்குன்னு 28 முழம் இருக்குன்னு 28 முழம் இருக்காது. இருக்காத காரணம் என்னன்னு கேட்டா தரையை வசத்திட்டாங்க. தரை என்ன இருக்கு இப்ப எல்லாம் ஏசி ஆக்கி கீழே அண்டர் கிரவுண்ட் ஆக்கி கீழே உழுசிற இடம்லாம் பண்ணதுனால அந்த காபா வந்து பள்ளத்தில் கிடந்தது தரையில. அதை ஒசத்துறதுனால உள்ள கண்ணஞ்சிருச்சு காபா. அதனுடைய செவர்கள்ல சில அடிகள் வந்து உள்ள போயிடுச்சு. அதனால உங்களுக்கு வந்து என்ன இருக்கு ஒரு 24 அடி தான் இருக்குங்கிறாங்க. இப்ப அந்த அந்த மீதி உள்ள உயரம்லாம் எங்கன்னா இடிக்கப்படவில்லை, உள்ளுக்கு இருக்குது. அது அஸ்திவாரம் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. எல்லாம் செலவுகள்லாம் போட்டு தரையை ஒசத்தி எல்லாம் பண்ணிவிட்டாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு சேஞ்சுகள் எல்லாம் இது நடக்கிறது. இதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா இந்த அப்துல் மலிக் மர்வானுடைய ஆட்சியில மொத்தமும் என்ன செய்யறது? மொத்த நாடுகளுக்கு வந்துருது. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சுல, எல்லாம் மொத்தமா வந்துருச்சு. இப்ப 74 அப்துல் அவர் கொல்லப்பட்ட உடனே அதுக்கு பிறகு அந்த தலைவர் கொல்லப்பட்ட எல்லாம் போயிருமுல, எல்லாமே கீழே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பண்ண அக்கிரம அடாவடி இருக்கு பாருங்க, அது எல்லை மீறினது. அதனால யாரும் வாயை திறக்க இயலாது. இடையிடையில இந்த இவங்க கிளம்பிட்டு இருந்தாங்க. ஒரு 10-15 யுத்தங்கள் நடந்திருக்கிறது. காரஜியாக்கள் திருப்பி திருப்பி முளைக்கு வாங்க, அநியாயம் நடக்குது, அநியாயக்கார ஆட்சி எதிர்க்க போறோம், அநியாயக்கார எதிர்க்க போறோம்னு சொல்லி இந்த மாதிரியான சில வேலைகள் எல்லாம் இடையில நடக்கிறது. நடந்து ஹிஜ்ரி 86 வரைக்கும் இவருடைய ஆட்சி நடக்கிறது. யாருடைய ஆட்சி? அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய ஆட்சி. எப்ப எது வரைக்கும் நடக்குது? மர்வானுடைய மகன் அப்துல் மலிக்குடைய ஆட்சி வந்து 86 வரைக்கும் ஓடுகிறது. அப்ப 86 அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா அவருடைய மகன் அப்துல் மலிக்குடைய மகன் வலிதுங்கிறாள், அவர் ஆட்சிக்கு வர்றாரு. இவர் வந்து பாப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தாரு. பாப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குறேன்னு என்ன அர்த்தம்? பாப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் தெரியுமா? பாப்பா வந்து உன்னா நம்பர் கஞ்சனா இருக்கான்னு வைங்களேன், அவனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? அதை விட கஞ்சனா இவன் இருக்கணும், அவன் பரவாயில்லடா அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? பாப்பா வந்து 100 பேரை கொலை பண்ணான்னு வைங்களேன், பாப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தா என்ன செய்யணும்? 200 கொள்ளணும். இப்ப என்ன பண்ணுவாங்க? அப்பவும் பரவாயில்லடா இவன். அப்படியா இந்த வலிதுக்கான வலிது எவ்வளவு பெரிய கொடுங்கோலனோ அதை விட கூடுதலா கொடுங்கோன்மை செஞ்சு இவன் என்ன பண்ணிட்டான்? அந்தாலும் பரவாயில்ல, அவர் பரவாயில்லைங்கிற அளவுக்கு, அதாவது அப்பனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்ததுக்கு இப்படி அர்த்தம் இருக்குது. அப்ப அப்பனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தாள் இவருக்கு என்ன செய்வாங்க? ஒரு இலக்கியத்துல உதாரணம் சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி வலிது என்றால் வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு ஆட்சியாக இவருடைய ஆட்சி அமைகிறது. ஆனால் கண்ட்ரோல் இருக்குது. பயப்படுறாங்கல்ல, ஹஜ்ஜாஜிங்கிற ஒரு தளபதி இருக்கிற காரணத்தினால அவருக்கு ஹஜ்ஜாஜ் சொல்ல கேட்டுதான் மொத்த நிர்வாகம் நடக்கிறது. அதுல வந்து இவர் தான் என்ன பண்றாருன்னா, இப்ப டமாஸ்கஸ்க்கு போனீங்கன்னா அப்ப ஒண்ணு செய்யறாரு பாப்பாவுக்கு போட்டியா, இவர் என்ன பண்றாரு? டமாஸ்கஸ்ல சிரியாவுடைய தலைநகர் திமிஸ்கில ஒரு பள்ளிவாசல கட்டுறாரு. இன்னைக்கு அந்த பள்ளிவாசல் இருக்கிறது. இன்றைக்கும் பைத்துல் முகத்தஸுக்கு போனீங்கன்னா அந்த பைத்துல் முகத்தஸில் உள்ள எல்லா வேலைப்பாடுகளுக்கும் சொந்தக்காரர் வந்து அப்துல் மலிக் இப்னு மர்வான். அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம டமாஸ்கஸ்க்கு போனோம்னா திமிஸ்கு போனோம்னு சொன்னா அங்க என்ன இருக்கு? ஜாமியு திமிஸ்கின்னு ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்கிறது, பிரம்மாண்டமான பள்ளி. அவர் கட்டின அந்த காலத்துல அதுக்கு நிகரான ஒரு பள்ளி இல்ல என்று சொல்லணும். இவங்கெல்லாம் எதுல ஆசைப்படுறாங்கன்னு பாருங்க. அதாவது மார்க்கத்தை சொல்லணும், மக்களுக்கு நல்லது அதெல்லாம் கிடையாது, என் பேரை சொல்லிட்டு இருக்கணும். இது மாதிரி ஒரு பள்ளி இவ்வுலகத்துல கிடையாது. பள்ளி இல்ல, இது மாதிரி ஒரு கட்டிடம், இது மாதிரியான ஒரு பில்டிங், இது மாதிரியான ஒரு வேலைப்பாடு, இது மாதிரியான ஒரு கவர்ச்சி, இது மாதிரியான ஒரு பிரம்மாண்டம் உலகத்துல எங்கேயுமே இருக்கக்கூடாது என்று திட்டமிட்டு அவர் ஒரு பள்ளியை கட்டுகிறார். அது இன்றைக்கு வரைக்கும் என்ன இருக்கு? சில சில மாற்றங்கள் செய்யப்பட்டு இருந்து கொண்டிருக்கிறது. சில சில கால வெள்ளத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அந்த மாற்றங்கள் இருக்கே தவிர அது ஜாமியு திமிஸ்கி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளிவாசலும் இவருடைய காலத்தில் தான் எழுதப்படுகிறது. இதுக்கடல இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவர் தலைமையில் இருந்த வரைக்கும் சாம்ராஜ்யம் அவ்வளவு விரிந்தது, யார் காலத்திலும் விரியவில்லை. இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் தலைவராக இருந்த காலத்தில் தான் என்ன செய்து பெரிய அளவுக்கு விஸ்தீர்ணம் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. விஸ்தீர்ணம்னா என்ன? போறது, ஒரு நாட்டை பிடிக்கிறது. பிடிச்ச ஆள்வதெல்லாம் கிடையாது, ஆள்வதோ அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதோ அவங்களுக்கு வந்து சரியான மார்க்கத்தை போது அதெல்லாம் கிடையாது. கப்பம் வாங்குறது. எப்படி வெள்ளக்காரன் என்ன பண்ணுவான்? வருவான், அவனை தோக்கடிப்பான். தோக்கடிச்சிட்டு நீனை வச்சுக்க ஆட்சிய. நான் ஒரு சின்ன ஊருக்கு ராஜாவா இருக்கேன்னு வைங்களேன், என்னை தோக்கடிச்சு விடுவான். தோக்கடிச்சு என்ன செய்வான்? இந்த நீனை வச்சுக்க, வருஷத்துக்குள்ள கட்டிடு. இதுதான் விஷயம், கப்பம் வாங்குறது. இந்த மாதிரி கப்பம் வாங்கி கொண்டு என்ன செஞ்சான் இவங்க எப்படி பண்ணினாங்களோ அதே மாதிரி
இவர் புடிச்ச ஆட்சி பூராவுமே இஸ்லாத்தை சொல்வதற்கோ மக்களை நல்வழிப்படுத்துவதற்கோ தீமைகளை ஒழிப்பதற்கோ யூஸ் ஆகல. எல்லாம் படிச்சாணி வச்சுக்க ஒழுங்க ஒழுங்க காசப்பட்டிருக்கோம் ஒழுங்க இருக்கும் இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தார். அந்த மாதிரியான கப்பும் கட்டக்கூடிய சாம்ராஜ்யங்களை நிறைய சிற்றரசுகளை நிறைய நெஞ்சாரு உருவாக்கினாரு. இந்த ஆள் செஞ்ச நல்ல வேலைன்னு சொல்வதா இருந்தார். அவற்ற உள்ள சில நல்லதுன்னு கெட்டது ரொம்ப இருக்குது. வரலாற்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்னலாம் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஏன் தெரிகிறோம்னு கேட்டா இஸ்லாமிய வரலாறுல இதெல்லாம் நடந்திருக்குங்கிறது மூலமாக நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது. இவர் செஞ்ச ஒரே நல்ல வேலை என்ன தெரியுமா, இந்த குரான் ஓதுறோம் இல்லையா, குரான்ல வந்து இவர் அந்த ஒர்க் பண்ணலன்னா நமக்கு எல்லாம் ஓத முடியாது. அரபு மொழியை தெரியாதவர்கள் குரான் ஓதுறமே, அரபு மொழியுடைய ஆரம்ப காலத்தினுடைய வடிவம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா எழுத்துக்களுக்கு புள்ளி கிடையாது. எழுத்துக்களுக்கு என்ன இல்ல, புள்ளி கிடையாது. இப்ப புள்ளி இல்லைன்னு உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், பேண்ட் ஒரு எழுத்து இருக்கு, பாண்டு சொல்லுவோம். அது பேண்டு நம்ம நம்ம நாட்டு பாஷையில பேண்ட் தானே சொல்லுவாங்க, அது பாகுண்டு அதுக்கு பேரு. நம்ம நாட்டில் பே தேண்டு ஏகாரம் போட்டு தான் சொல்றாங்க. ஏகாரம் போட்டு சொல்லக்கூடாது, ஆகாரம் போட்டு தான் சொல்லணும். பா தா சா ஜாண்டு தான் சொல்லணும். அது நம்ம என்ன பண்றோம், அது பே தே தேன்னு சொல்றோமா இல்லையா, இப்படி சொல்றோம் வைங்களேன். நம்ம பாஷையில பேசுவோம், பேண்ட் ஒரு எழுத்து இருக்குது. எதுக்கு இதை சொல்லிக்கிறேன்னு கேட்டா, நான் பேண்ட் சொன்னு வைங்களேன் பே என்று சொல்கிறான் வேணும், இது கூட தெரியவில்லை. மக்களுக்கு பாசைக்கான மக்கள் பாசையில சொல்றது தெரிஞ்சுக்கிட்டே வேணும் தான் சொல்றது. அப்ப பேண்டு ஒரு எழுத்து இருக்கு பாருங்களேன், தேண்டு இருக்கு, ரெண்டு எப்படி இருக்கு, ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன வித்தியாசம், இந்த கீழே புள்ளிய வச்சு பே, மேல ரெண்டு புள்ளிய வச்சா தேண்டு சொல்றோம். சேண்டு சொல்றீங்க, இந்த சே எப்படி இருக்கும், அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பே எப்படி இருக்குமோ சே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சேயும் இருக்கும். என்ன வித்தியாசம், மூணு புள்ளி அதில் இருக்கும். ஒரு புள்ளி கீழே போட்டா பேண்டு சொல்லுவீங்க, ரெண்டு புள்ளிய மேல போட்டா தேண்டு சொல்லுவீங்க, மூணு புள்ளிய மேல தூக்கி வச்சீங்கன்னா சேண்டு சொல்லுவீங்க. ஏ இருக்குதுல, ஏ கூட அப்படித்தான் இருக்கும். சேர்த்து எழுதும் போது நடுவுல வரும்பொழுது இப்படி சொல்லிதான் போடுவோம். இப்படி ஒரு வளர்ச்சி கிளச்சி எழுதுறதெல்லாம் அது தனியா வரும்போதும் கடைசியில வரும்போதும் தான். ஏக்கு நடுவுல வரும்போது என்ன வடிவத்தில் வரும், ஏங்கிற எழுத்து கூட வே மாதிரி தான் இருக்கும். நூல் இருக்கு பாருங்க, அது கூட வரி மாதிரி தான் இருக்கு, ஒரு சுழிதான். இப்படி சுழியை போட்டு மேல புள்ளி ஒரு புள்ளி வச்சா நூணு, அதற்கு கீழே புள்ளி வச்சா பே, கீழே ரெண்டு புள்ளி வச்சா ஏ, மேல ரெண்டு புள்ளி வச்சா தே, மூணு புள்ளி வச்சா ஒரே வடிவத்தில் எத்தனை அஞ்சு எழுத்து இருக்கு பார்த்தீங்களா. மூணு அப்படித்தான் இருக்கிறது, பே அப்படித்தான் இருக்கிறது, தே அப்படித்தான் இருக்கிறது, சே அப்படித்தான் இருக்கிறது, ஏ அப்படித்தான் இருக்கிறது. இந்த அஞ்சையும் எப்படி நம்ம டிஃபரன் பண்றோம், இந்த புள்ளியை வச்சு பண்றோம். அரபியில் அது கிடையாது, ரசூலுல்லா காலத்தில் கிடையாது, அபூபக்கர் ஆட்சியில் கிடையாது, உமர் அலி இல்லாண்டி ஆட்சியில் கிடையாது, உஸ்மான் ஆட்சியில் புள்ளியே கிடையாது. அந்த இடத்தை வச்சு இந்த இடத்துல பேண்ட் தான் வாசிக்கணும்னு முடிவு எடுத்துக்குவாங்க. அந்த அரபி மொழி வல்லுநர்கள் பண்டிதர்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இது எப்படி வாசிக்கணும், இது இந்த இடத்துல இது பேதான், இந்த இடத்துல தேயா தான் வாசிக்கணும், இந்த இடத்துல இது சேண்ட் வாசிக்கணும், இந்த இடத்துல இது ஏயா தான் வாசிக்கணும், இந்த இடத்துல நூனா தான் வாசிக்கணும் என்று அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஜீமு ஹே ஹே, இந்த ஹேங்கிறது ஹாண்ட் சொல்லணும் நம்ம நம்ம பாஷையில சொல்றேன். அப்ப ஜீமு ஹே ஹேன்றதுல மூணு எப்படி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கும். இந்த வயிற்றுல ஒரு புள்ளியை கீழே வச்சோம்னா ஜீமுன்போம், மேல ஒரு புள்ளி தூக்கி போட்டா ஹேண்டு சொல்லுவோம், ரெண்டும் இல்லாம இருந்தா ஹேண்டு சொல்லுவோம். அப்ப இந்த மூணு எழுத்து ஒரே மாதிரி இருக்கா, அது ஜீமுண்டு வாசிக்கிறதா ஹேண்டு வாசிக்கிறதா ஹேண்டு ஒன்னும் தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனா அரபிகளுக்கு என்ன செய்யும், இந்த இடத்துல ஜீம் தான், இது ரஜீம்டு தான், சைத்தானோட வர்றதுனால ரஜீம்டு வாசிக்கணும், இது அல்லாவோட வர்றதுனால ரஹீம்டு வாசிக்கணும் விளங்கிக்கிறாங்க. சைத்தான பத்தி பேசுறதுனால என்ன மாதிரி இருக்கணும், ரஹீம் ரஜீம் ரெண்டு ஒரு மாதிரி இருக்கு, அவது பில்லாஹிம் சைத்தான் ரஜீம், அந்த ரஜீம் எப்படி இருக்குதோ அது மாதிரிதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல உள்ள ரஹீம் இருக்கும். ரஹீம் எப்படி இருக்கிறது அது மாதிரிதான் எப்படி இருக்கு ரஜீமும் இருக்கும். அல்லாவுக்கு அடுத்து வந்தா இது ரஹீமா தான் இருக்கும். சைத்தான பத்தி வர்றதுனால ரஜீம்னா விரட்டப்பட்டவன், ரஹீம்னா அருள் செய்யறவன், அர்த்தமும் வேற. அப்ப இத என்ன பண்றாரு, இது பெரிய குழப்பமா இருக்குன்னு சொல்லி புள்ளி வைக்கிறத உண்டாக்குறாரு. இவர் தான் என்ன இவர் அதை உண்டாக்கவில்லை என்று சொன்னால் நம்ம மாதிரி வேற்று மொழிக்காரங்களுக்கு கஷ்டமா போயிருக்கும். நமக்கு இந்த உலக புள்ளி போட்டா கஷ்டமா போறது திறமைப்படுறோம். இது பே என்று தே என்று உச்சரிக்கிறமா இல்லையா, இந்த அடையாளத்தை உண்டாக்குனது யாரு, இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய உத்தரவுல தான் எழுத்துக்களுக்கு என்ன செஞ்சாங்க, புள்ளிகள் போட்டாங்க. இது ஒரு விஷயம். அதே மாதிரி உப்பா பின் அமருங்கிற ஒரு பெரிய அறிஞர் அவர் சொல்றாரு, நான் மனிதர்களுடைய அறிவுகளை எல்லாம் கடந்த காலத்தில் வாழ்ந்தவருடைய அறிவுகளை எல்லாம் நான் இடப்போட்டு பாக்குறேன், எல்லாருடைய அறிவும் ஒரே மாதிரியா தான் இருக்கிறது. ஒரு துறையில நான் கூட இருந்தா ஒருத்தர் நீங்க கூட இருப்பீங்க, ஒருத்தர் நீங்க கூட இருந்தா ஒருத்தர் அவர் கூட இருப்பாரு, அப்படி இருக்குமே தவிர சரா அவரது எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே சராசரியா தான் இருக்கிறது. ஆனால் நான் வரலாற்றுல பாக்குறேன் ரெண்டே ரெண்டு பேருடைய அறிவு வந்து ரொம்ப அதாவது எக்ஸ்ட்ரா ஆர்டினரிமாங்கல்ல சராசரிக்கு மேல இருக்கிறது. அப்படி வந்து இருக்க முடியாது. அதுவரை யாரு, ஒரு ஆள் ஹஜ்ஜாஜ், இன்னொரு ஆள் சொல்லியிருக்கிறேன்,
நியாசிபன் மாவீ அந்த கதிரோட போய் ஆட்மென்ட் பண்ணுவாரு ஜெயிக்குவாரு கில் குமாரி ஆட்மென்ட் நம்ம பாதிலன்னு சொல்வாரா ஏர் சொல்லி இருக்கோம் இந்த இசிபன் மாவியாவும் ஹஜ்ஜா தவிர எல்லாரையும் சமம்ங்கிறது இந்த ரெண்டு பேருக்கும் என்னதான் மூளையில அப்படி மூளை அதனால அந்த பிளான் அது திட்டமிடுவது ஒரு சின்ன படையை வச்சு பெரிய படையை ஜெயிக்க அமைக்கிறது அந்த ரொம்ப கில்லாடு யூசுப் இந்த மாதிரியான ஒரு திறமையான ஒரு ஆளு இது வரலாறு சொல்லி கொள்கை எந்த காலம் என்னென்ன கொள்கை அப்பதான் பதி இதனுடைய தொடர்ச்சியை நாளை இப்ப அப்ப ஏற்பட்ட குழப்பங்களை